வேலையை ஃப்ரம் அங்க சென்னை அப்படி அப்புறம் பர்ஸ் எடுத்துட்டு ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட் வந்து அந்த ரூட்ல லிஃப்ட் கேட்டிருக்கான் நான் வந்து இந்த ரூட்ல லிஃப்ட் கேட்டிருக்கேன் எல்லாமே பாத்தீங்கன்னா கார்ல ஏறி நேத்துல இருந்து வந்து டிடியா வாங்கி கொடுத்துட்டாங்க ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see you both away from chennai ஸோ இங்கே தான் வந்து நான் நைட்டு வந்து ஸ்டே பண்ண போகிறேன் இந்த பில்டிங்கில் பில்டிங்கோட ஓனர் கூட தங்கியிருப்பாங்களான்னு தெரில அதுக்கு முன்னாடி நம்ம தங்கிட்டோம் ஸோ அங்கே போகலாம் வந்து மண்டே ஆகுது என்ன நாள் அப்படின்றதே வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ தான் பார்த்தேன் இப்போ தான் வந்து லிஃப்ட் கேட்க வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து சுந்தர் நகர்ன்ற அந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து ஏதாவது லிஃப்ட் கிடச்சா அப்படியே ஒரு 23 கிலோமீட்டர்ஸில் வந்து பிரம்மாண்டான ஒரு இடம் வருது அங்கேருந்து ரோடு பிரிஞ்சு அப்படியே சிம்லா வழியாக போவோம் ஒரே ரோடு தான் அது ஸோ வந்து ஃபஸ்ட்டு லிஃப்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கார் கார் வந்தார் ஈகோ ஸ்போர்ட்ஸில் வந்து தாண்டி பாஸ் பண்ணி போயிட்டாரு பாஸ் பண்ணிட்டு போயிட்டதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி இந்த பக்கம் வந்தார் இந்த பக்கம் லைக் யூடர்ன் போட்டு இப்படி வந்துட்டு மறுபடியும் எங்கள் முன்னாடி இன்னொரு யூடர்ன் போட்டார் போயிட்டு வந்துட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு சரி வந்து போய் நின்னோம் வேலையை ஃப்ரம் அப்படி சென்னை அப்படின்னு மை ஹிமாச்சல் பிரதேஷில் லைக் நாங்கள் வந்து ஒரு மாதம் தங்கியிருந்தோம் இப்போ வந்து நாங்கள் செக் பண்ணிவிட்டு உத்தரகாண்ட் ரிஷிகேஷ் போகிறோம் அப்படின்னு அது வந்துட்டு அவர் வந்து நான் வந்து ஐ கான் கிவ் யூ லிஃப்ட் ஐ எம் ஸ்டேயிங் இன் திஸ் பிளேஸ் ஐ அம் லோக்கல் ப்ளஸ் கொரோனா டைம்னால வந்து லிஃப்ட் கொடுக்க முடியாது ஆனால் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னாரு நானும் பக்கத்தில் எங்கேயாவது ட்ராப் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சா டப்புனு பர்ஸை எடுத்துகிட்டு ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் போங்க நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்காதீங்க நான் இந்த கேஷ் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பஸ் பிடிச்சி தயவு செஞ்சு போங்க மணியை தாண்டி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் பண்றோம் ஸோ நம்ம ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இது கண்டிப்பாக வந்து நம்ம ஃபுட்டோட எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இதில் வந்து அவர் சொன்னதை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லிஃப்ட் ஆஃப் த டே வந்து பையா வந்து கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்யூ பையா இட்ஸ் ஓகே ஹாய் வெல்கம் சே ஹாய் சே ஹாய் ஸோ வந்து ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரீச் ஆகும் பிரம்மாணம் ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் ஸோ இதுதான் வந்து சிம்லா ரோடு இந்த சைடாக போய் ஒரே ஸ்ட்ரெயிட் தான் ஒரு 280 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இப்படி தான் போனோம் ஸோ சாப்பிட்டு ஒரு நல்ல லிஃப்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் வாங்க போகலாம் ஸோ கோப்ரோ ஒரு பேட்டரி கதை மோகையா ஸோ இப்போ வந்து அடுத்த லிஃப்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே ரெண்டு ரூட் போகுது ஒரு ரூட் வந்து அப்படி போகுது இன்னொரு ரூட் வந்து இப்படி போகுது இந்த ரூட் வந்து போனோம்னா வந்து சிம்லா வழியாக வந்து ரிஷிகேஷ் போகுது இந்த ரூட் வந்து சண்டிகர் வழியாக ரிஷிகேஷ் போகுது ஆக்சுவலாக அந்த ரூட்டில் சிம்லா வழியாக போகிற ரூட்டில் வந்து நிறைய பேர் வந்து வண்டி போக மாட்டேங்குது ஏன்னா அது வந்து ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றாங்க சண்டிகர் வழியாக போனோம்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் ஏன்னா ஃப்ளாட் ரோடாக இருக்கும் ஸோ எங்களுக்கு ரெண்டு ரூட் அந்த ரூட்டில் போகணுன்னு ஆசை பட் அந்த ரூட்டில் ரொம்ப நேரம் லிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிடைக்கல ஸோ என் ஃப்ரெண்டு வந்து அந்த ரூட்டில் லிஃப்ட் கேட்டிருக்கான் நான் வந்து இந்த ரூட்டில் லிஃப்ட் கேட்டிருக்கேன் எது ஃபஸ்ட்டு வருதோ அப்படியே ஏறி போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ தேங்க்ஸ் அலாட் சார் ஸோ தீரஜ் சார் கேவ் அ லாங் லிஃப்ட் ஃபார் அஸ் தேங்க்யூ சார் பாய் சார் தீரஜ் சார் வந்து டிஃபென்ஸில் இருக்காராம் ஸோ நல்லா அவர் தான் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட லிஃப்ட் கொடுத்தாரு வரவில்ல எங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தாரு அப்புறம் இங்கே இருக்க லோக்கல் ஸ்வீட் வந்து வாங்கி கொடுத்தாரு ஆக்சுவலாக பால்கோவா பால்கோவா வந்து இந்த ஊரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவரும் வந்து ஃபுல்லாக டிஃபென்ஸில் ஒரு கொஞ்ச நாள் தான் லீவ் கிடைக்கும் இங்கே வந்திருக்காரு ஸோ பெரிய ரெஸ்பெக்ட் அவருக்கு அவர் ஃபேமிலியை விட்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ தேங்க்ஸ் அ லாட் சார் பிக் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ரெண்டு பேர் ரூட் லிஃப்ட் கேட்டிருந்தோம்ல அதில் வந்து சண்டிகர் சைடு லிஃப்ட் கிடைக்கல இந்த சிம்லா ரூட் சைடு தான் லிஃப்ட் கிடச்சிது ஸோ வந்து சொன்ன மாதிரி இந்த ரூட்லேயே வந்து இப்போ வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து போண்டா சாஹிப்னு ஒரு இடம் இருக்குது அதுதான் டார்கெட் அதான் டார்கெட்டு பட் டார்கெட் பண்ண மாதிரி ஒரு நாளும் நடந்ததே கிடையாது ஸோ பிளான் பண்ணாமல் அப்படியே போகலாம் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம் காலையில் அதனால் வந்து கொஞ்சம் வந்துருந்தோம் நார்மலாக வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்புவோம் நேற்று இதே 50 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ஆமாம் இவர் ஒரு ஆளே வந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கொடுத்துருக்காரு ஸோ இந்த ரோடு வந்து சிம்லா போகுது இந்த ரோடு வந்து நமக்கு அப்படியே போயிட்டு சோலங்
அந்த சைடாக போயிட்டு போண்டா சாஹிப் போகுது. சாஹிப் டே வந்து பெட்டர் ஆகிட்டே இருக்கு. இறங்கி ஒரு 5-10 minutes வந்து அடுத்த லிஃப்ட் வந்து கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ பக்கத்தில் தான் போகிறாங்க, பட் அப்படியே ஃப்ரெண்டில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ தட் வந்து இன்றைக்கி டார்கெட் பண்ண மாதிரி போண்டா சாஹிப் போனால் நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ பையா தான் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஹாய் ஹாய். ஸோ இந்த ரூட் வந்து ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது, ஆனால் சுத்தமாக வந்து இந்த ரூட்டில் வண்டியே வரல ரொம்ப நேரமாக. கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், சுத்தமாக எந்த வண்டியுமே வரவே இல்லை. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 1-2 வண்டி போச்சு, பட் அவங்களும் வந்து லிஃப்ட் கொடுக்கல. ஸோ இங்கேயே இருக்கவங்க கூடலாம் பேசி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆகிட்டோம், அந்தளவுக்கு வந்து வெயிட் பண்ணிட்ருக்கோம் அந்த டைமில். ஒரு 2 hours வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் லிஃப்ட்டுக்காக, லிஃப்ட்டு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அப்புறம் அஜய் சார் தான் வந்து வந்தார், வந்து வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து சோலன் வரைக்கும் வந்து நமக்கு லிஃப்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் அ லாட் அஜய் சார். தேங்க்யூ மேம். அஜய் சாரோட வந்து ஒரு டீ குடிக்க வந்து வந்திருக்கோம், ஒரு நல்ல வியூவோட ஒரு டீ. எல்லாருமே பார்த்தீங்கன்னா காரில் ஏறி நேற்றுலேருந்து வந்து டீயாக வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நாங்களும் டீ குடிச்சு அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம். ரோட்டில் வந்து ஈ காக்கா கூட இல்லை. இந்த ரோட்டில் வந்து நாங்கள் அப்படியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அப்படியே ஒரு 5-6 hours இங்கேயே இருந்திருப்போம். ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப லெஸ் ட்ரிவன் ரோடு, ரொம்ப கம்மி மக்கள் தான் போகிறாங்க. தெய்வம் மாதிரி வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ இது வந்து ஒரு 60 kilometers லிஃப்ட் இது. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு லிஃப்ட் இது. ஸோ நல்ல வேலை இந்த ரூட்டில் வந்து மாட்டியிருந்தோன்னா இங்கேயே லாக் ஆகிருப்போம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ரூட்டில் வந்து யாருமே ட்ராவல் பண்ணணும். இவ்வளோ தூரம் வந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 6-7 வண்டி தான் பார்த்துருப்பேன். இது வந்து லோக்கல் வில்லேஜ் ரோடு மாதிரியா அது. ஸோ நல்ல வேலை ஒரு நல்ல லிஃப்ட் கிடச்சிது. லாஸ்ட் லிஃப்ட்டு வந்து இறக்கி விட்டாங்க. இதாவது சோலன்னு ஒரு இடத்துல இருக்கும், பட் செம்ம க்ரௌடாக இருக்குது இந்த இடம். ஹிமாச்சல் மாதிரி இல்லை இந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து, பட் செம்ம க்ரௌடாக இருக்குது. இறங்கின உடனே ஒரு அப்படியே நம்ம ரங்கநாதன் தெருவில் இறங்கின மாதிரி இருக்குது, ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ இங்கே வந்து கேட்டோம் ரூம்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு, எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 300 சொல்கிறாங்க, பட் அது வந்து பட்ஜெட்டில் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இங்கே ஒரு இடத்துல உக்காண்ட்ருக்கோம். ஸோ இவர் கூட கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். இவர் ஒரு ஹோட்டல் தான் வச்சுருக்காரு, பட் ரூமுக்கு வந்து 700 rupees சொல்கிறாரு ரெண்டு பேருக்கு. ஸோ ஒரு குழப்பத்தில் உக்காண்ட்ருக்கோம். ஃபைனலாக வந்து சோலன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே டென்ட் பிச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பையா தான் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க, சோலன் ரெசிடென்சி அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து ஒரு செமி டெரஸ் பிளேஸ் மாதிரி இருக்குது, இங்கே தான் வந்து டென்ட் பிச் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ பையா. ஸோ யூ ஹாவ் எனி திங் டு சே? ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு சீ யூ போத். ஓகே. ஃப்ரம் ஆல் தி வே ஃப்ரம் சென்னை. ஐ அம் டுயிங் திஸ் டைப் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஐ அம் வெரி ஹாப்பி டு சீ யூ. ஸோ ஐ my rooms are very full, but I like to accommodate you sooner or other. Yeah. I like to see very excited to see this tent also and see you, and very happy to see you are driving all over from Chennai to here in Himachal and lot of places. Yeah. That's the thing. Thank you so much. So my best wishes for the other journey also for you. Thank you. Yeah. Thank you very much. So, that's my pleasure. So he has a lot of good rooms and accommodations and bunk beds, dormitories. So if you come to Solan in Himachal Pradesh, you can check out Solan Residency. So good morning everyone. இன்னைக்கு வந்து 3rd நைட்டு முடிஞ்சிருச்சு. ரிஷிகேஷ்க்கு என்ன வந்து 220 kilometers சம்திங் இருக்குது போய் சேர்றதுக்கு. இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது, கொஞ்சம் நல்லா தூங்கிட்டோம். ஸோ ஆக்சுவலாக காலையில் எழுந்து கிளம்பியிருக்கணும், பட் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணது. ஏன்னா வந்து ரூட் ஃபுல்லாக வந்து ஹில்ஸில் வருது, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கிலோமீட்டர் கம்மியாக இருந்தாலுமே வந்து டிரைவிங் டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ரோட்ஸும் வந்து கொஞ்சம் மோசமானதுனால வந்து எனக்கு ரொம்ப டயர்டாகி ஆக்சுவலாக வந்து நைட் தூங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ நேற்று வந்து பயாஜி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணார், யூடியூப் சேனல்லாம் பார்த்தாரு, பார்த்துட்டு
ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து எங்களுக்கு தூங்குறதுக்கு வந்து பிளாங்கெட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெட்டு கூட கொடுத்துருக்காரு. ஸோ நைட் வந்து ஆக்சுவலாக ஒரு 6 degrees கிட்டே போயிருக்கோம். பிளாங்கெட்ஸ் மட்டுமே வச்சே வந்து நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டோம். ஸோ நல்லபடியாக வந்து காலையில் எந்திரிச்சாச்சு எந்த கோல்டுமே இல்லாமல். ஸோ இப்போ வந்து நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதான் ரெண்டு ப்ரைவேட் ரூமு. பட் நமக்கு வந்து ஒரு சின்ன டெரஸ் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து டென்ட்டை வந்து பிச் பண்ணியிருக்கோம். ஸோ காலையில் இதான் வியூ இங்கேருந்து. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து வெஜ் சவுமின் வந்து நான் பார்த்ததுலேயே வந்து இங்கே தான் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டு. ஹாஃப் பிளேட் சவுமின் வந்து 30 rupees தான். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு சவுமின்றதை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ சவுமின் வந்து ரெண்டு ஹாஃப் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ லிஃப்ட்டு வந்து கேட்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கம்பல்சரியாக மாஸ்க் போடணும். ஏன்னா ரொம்ப க்ரௌடான ப்ளேஸ்னால வந்து எல்லாருமே கம்பல்சரியாக மாஸ்க் போடணுமா. ஸோ அதனால் லிஃப்ட்டு கிடைக்குமான வேறு தெரில. கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்காங்க எல்லாருமே கொரோனானால. ஸோ பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்குறது வந்து கார் அப்படியே ஸ்லோ பண்ணி பக்கத்தில் வந்து நின்று படிச்சுட்டு முடியாது அப்படின்ட்டு போகிறாங்க. லிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி வருவாங்க, ஆனால் அப்படியே போயிடுவாங்க. லிஃப்ட்டு கேட்கும் போது ஒரு ஆசை இருக்கும், நம்ம போகிற இடத்துக்கு வந்து டைரெக்டாக ஒரே லிஃப்டாகவே கிடைக்காதா அப்படின்ட்டு. அது ஆனால் ஆசை இல்லை, பேராசை. ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. கால் கால் இருக்கும் போது வந்து இந்த ஃப்ளூட்டை வந்து நீங்கள் ஹிச் ஹைக் பண்ணி போகும்போது நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும் அப்படின்ட்டு அவர் முதலே கணிச்சிட்டாரு. ஸோ ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு லிஃப்ட்டுக்காக 1 hour வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ ஃப்ளூட் கற்றுக்கோங்கன்ற ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போகிறதுக்குள்ளே நானும் வந்து ஃப்ளூட் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக இப்போ தான் வந்து அந்த ஸ்வீட் பாயிண்ட்டை வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிச்சி ப்ளோ பண்ணுறதுக்கு வந்து கற்றுட்ருக்கேன். அதான் கற்றுட்ருக்கேன் இப்போது. ஸோ போகிறதுக்குள்ளே வந்து கற்றுப்பேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து பேசிக்ஸ் கற்றுக்கிட்டுருக்கேன். ஸோ இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக போர் அடிக்கும் போது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கற்றுக்கிட்டால் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸோ ஒரு 1.5 hours நின்றுருக்கேன், சுத்தமாக வந்து லிஃப்ட்டே கிடைக்கல. இந்த ஜேர்னி வந்து ரொம்பவும் ஆக்சுவலாக லாங்காக இருக்குது. ஒரு ஒரு லிஃப்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 hour மேலே வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இதுதான் வந்து நான் பண்ணதுலேயே வந்து ஒரு லாங்கஸ்ட் ஒரு ஜேர்னியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்போ போய் சேருவேன்னு தெரில. ஸோ ஹோப்பை விடாமல் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 2 hours வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், சுத்தமாக லிஃப்ட்டே கிடைக்கல. ஹோப்ஸே போயிடுச்சு, சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு குழப்பத்தில் உட்காந்துருந்தோம். அப்போ தான் வந்து ஒரு லிஃப்ட்டு கிடச்சிது. இவர் வந்து போண்டா சாஹிப் போகிறாராம். இங்கேருந்து போண்டா சாஹிப் வந்து 115 kilometers கிட்டே வருது. ஸோ டைரெக்டாக வந்து அங்கே போகிறோம். அங்கே போயிட்டோன்னா அங்கேருந்து ரிஷிகேஷ் வந்து நமக்கு ரொம்ப கிட்ட தான். ஸோ அங்கேருந்து ஒரு 100 kilometers தான் இருக்கும் ரிஷிகேஷு. ஸோ நாளைக்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன் ரிஷிகேஷ்க்கு. ஸோ இன்றைக்கும் முடிஞ்சால் போண்டா சாஹிப் வந்து கொஞ்சம் முன்னாடி போக பார்க்கலாம். அப்படின்னா போண்டா சாஹிப் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வந்து ரிஷிகேஷ் போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். இந்த ரோடு வந்து போகுதுல்ல, இந்த ரோடு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபுல்லாக போகுது. நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. லக்கியாக இருந்ததுனா ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலாம். பட் இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வைல்ட் லைஃப் அந்த சாஞ்சுரிக்குள்ளே தான் இந்த வந்து வந்து ஃபாரஸ்ட்குள்ளே தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் வந்து இருக்குது, கொஞ்சம் தூரம் இருக்குது. ஃபாரஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் ரூட்லேயே போயிட்டு அதுக்கப்புறம் தான் சிட்டி ரூட் வரும். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக வந்து நம்ம வந்து போண்டா சாஹிப் வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு லிஃப்ட் தான். அந்த ஒரே லிஃப்ட்டே பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 120 kilometers கிட்ட லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரோடு வந்து பயங்கரமாக இருந்துச்சு, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ரோடு. பட் நடுவில் வந்து பயங்கரமாக தலை வேறு சுற்றுச்சு எனக்கு.
சுற்றி சுற்றி வந்து வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி இறங்கிட்டேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா போண்டா சாஹிப் குருத்வாராவில் இருக்கேன். ஸோ இந்த குருத்வாரா வந்து ஒரு பெரிய குருத்வாரா. இந்த யமுனா ரிவர் பக்கத்துலேயே வந்து இந்த போண்டா சாஹிப் குருத்வாரா இருக்குது. ஸோ இங்கே வந்து என் ஃப்ரெண்டுக்கும் வந்து எனக்கு ஃப்ரீ அக்காமடேஷன் வந்து இந்த டெம்பிளில். நீங்கள் எப்போவுமே வந்து நார்த் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வந்து குருத்வாராஸில் வந்து ரொம்ப சீப் அக்காமடேஷன்ஸ் இல்லைனா வந்து ஃப்ரீ அக்காமடேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் வந்து காமன் ஸ்டே மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெட்ஸ் இருக்குது, இவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணோம். பட் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ எனக்கு வந்து ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்தா போதும், இங்கே வந்து இங்கே வந்து ஃப்ரீயாகவே ஸ்டே பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சீக் டெம்பிள் இது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து மணிக்கரனில் ஒரு வீடியோ வந்து குருத்வாராக்கு போய் வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி வந்து இது கொஞ்சம் ஃபேமஸ் ரொம்ப பெரிய போண்டா சாஹிப் டெம்பிள் இது. ஸோ இங்கே தான் வந்து நான் நைட்டு வந்து ஸ்டே பண்ண போகிறேன். மூணு வேலையும் வந்து இங்கே வந்து அன்னதானம் மாதிரி வந்து மூணு வேலையும் வந்து ஃப்ரீ ஃபுட்டு வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் வந்து சாப்பிட்டு வந்தேன். இங்கேருந்து வந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான் ரிஷிகேஷ். ஸோ நான் மார்னிங் எழுந்து ரிஷிகேஷ் போய் நாளைக்கு ரீச் ஆயிடுவோம் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து ரிஷிகேஷ் போய் ரீச் ஆயிடுவோம். நான் இந்த டெம்பிளையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ ஸ்டே டியூன். ரிவரை வந்து சைலண்டாக இருக்க சொன்னாங்களாம். அந்த இடத்துல ஃப்ளோ ஆகிற ரிவர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக வந்து சவுண்டே கேட்காது. லாஸ்ட் ஹிச்சைக்கிங் டேன்னு நினைக்கிறேன். போண்டா சாஹிப் வந்து ஹிமாச்சலோட பார்டர், உத்தரகண்டோட பார்டர், அப்புறம் உத்தரப்பிரதேஷோட பார்டர். இதுதான் வந்து யமுனா ரிவர். லிஃப்ட் வந்து கிடச்சிருச்சு ரிஷிகேஷுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.